தன்னுடைய புது பாய் ஃப்ரெண்டுடன் உல்லாசமாக சுற்றும் பிரபல நடிகை. குழந்தையை அம்புன்னு தவிக்க விட்ட பரிதாபம். தமிழில் நடித்த முதல் படத்திலேயே வந்து ரசிகர்களை கிரங்கடித்தவர் அந்த வெள்ளைக்கார நடிகை. அறிமுக படத்திலேயே வந்து ஓஹோ ஆஹோ என புகழப்பட்ட அவர் அதன் பிறகு வந்து பெரிய பெரிய நடிகர்களுடன் இணைந்து சில திரைப்படங்களை நடிச்சிட்டு வந்தார். தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு ஹிந்தி என எல்லா மொழிகளிலும் படுபிஸியாக நடித்து வந்த அந்த நடிகை சில காலங்களாக சினிமாவை விட்டு காணாமல் போனார். பட வாய்ப்புகள் குவிந்த போதிலும் அதையெல்லாம் உதிரி தள்ளிய நடிகை தன் காதலருடன் பொழுதை கழித்து வந்தார். ஸோ இந்த வீடியோவை மேலும் பார்க்குறதுக்கு நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அந்த நடிகை அப்படி எல்லா படங்களையும் உதறி தள்ளிட்டு தன்னுடைய பொழுதை வந்து தன் காதலனுடன் கழித்து வந்த விளைவாக திருமணம் செய்து கொள்ளாமலே வந்து கர்ப்பம் அடைஞ்சார் அந்த நடிகை. அதை மகிழ்ச்சியாக தன்னுடைய ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்லவும் செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து காதலரை ரொம்பவே ஆடம்பரமாக இங்கிலாண்டில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட அந்த நடிகை கல்யாணத்துக்கு கல்யாணம் செஞ்சுப்பாங்க, அதாவது நடிகை செஞ்சுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ கல்யாணம் நடக்கலை. இதனால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என எதிர்பார்த்த வேளையில் நடிகை குழந்தையை கவனிப்பதிலே வந்து அதிக மும்முரமாக இருந்தார். மேலும் குழந்தையுடன் அவர் நேரம் செலவிடும் போது எல்லா ஃபோட்டோக்களையும் வந்து சோஷியல் மீடியாவில் வழக்கம் போல் நடிகைகள் பண்ணுற எல்லாமே வந்து இவரும் பண்ணார். தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வந்தார். ஸோ இப்போது குழந்தை சற்றே வளர்ந்த நிலையில், அதாவது 3 வயசு இருக்கும்போது மீண்டும் சினிமாவில் நடிக்க முடிவெடுத்த நடிகை தற்போது தன் பணக்கார காதலனை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். நடிகை மீண்டும் சினிமாவுக்கு செல்ல முடிவெடுத்ததும்தான் இதுக்கு காரணம், அவர்களுடைய பிரிவுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ காதலனும் பிரிஞ்சாச்சு, குழந்தையும் வந்து தனியாக தவிக்க விட்டாச்சு. இந்நிலையில் மகனுடன் தாய் வீட்டில் வசித்து வரும் நடிகை தற்போது மற்றொரு பணக்கார காதலனை பிரித்து போச்சான். ஸோ அதன் பிரித்து போனதன் விளைவாக சதா சர்வ காலமும் அவர் பின்னாடியே பொது காதலனுடன் தன் ஊர் சுற்றி வந்துட்டுருக்காராம். இதனால் குழந்தையை அம்மா காணாத இயக்கத்தில் வந்து தவிச்சிட்டு வருதான் நடிகை. தற்போது பாய் ஃப்ரெண்ட் அவர் சினிமாவுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து வருகிறாராம். அதனால் தான் நடிகை அவருடன் ஒவ்வொரு நெருக்கம் காட்டி வருவதாக திரையுலகில் பேசப்பட்டு வருகிறது. இந்த காதலாவது கல்யாணத்தில் முடியுமா அப்படின்னு வந்து பலர் பேசிகிட்டு வராங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ வெள்ளக்காரங்களுடைய கலாச்சாரமே இது தானே, எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தையை பெற்று போட்டுட்டு இன்னொருத்தருடைய கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த அம்போன்னு விட்டுட்டு போவாங்க. ஸோ பல டிவோர்ஸ் பல மேரேஜஸ்ன்றது தான் அவங்களுடைய கலாச்சாரம். ஸோ அந்த வகையில் வந்த எந்த நடிகையும் வந்து விதிவிலக்கு இல்லை. ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் கேட்போம். அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற 70mm 2.0 சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.